அந்த இவனை வந்து தாரகாசுரன் சாந்தையே அப்படின்னா அவனுடைய பரிக்ஷையே அவனை வந்து குறைக்கிறதுக்கு அவனுடைய அழிவுக்கு நம்ம வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சேனாபதிய நீங்க சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஐம்பதாவது ஸ்லோகத்துல நிறுத்தினோம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா கோத்தாரம் சுரசைன்யானாம் எம் புரஸ்கிருத்திய கோத்ரபித்து பிரத்தியானேஷ்யதி சத்ருபிய பந்திமிவ சுரஸ்ரீயம் சோ வந்து என்ன அப்படின்னா கோப்தாரம் சுரசைன்யானம் கோப்தாரம் அப்படிங்கிறது ரட்சிதாரம்னு அர்த்தம் சுரசைன்யானம் அந்த சுரர்கள தேவர்களுடைய சேனைகளுக்கு கோப்தாரம் அப்படின்னா ரக்ஷகனாகிய எம் எந்த ஒரு சேனை தலைவனை முன்னிட்டு இந்த 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 இவனானவன் அஹ் ஜெயஸ்ரீயம் வெற்றியை பந்தியும் இவ வெற்றிய வந்து சுரஸ்ரீயம் இல்லைன்னா ஜெயஸ்ரீயம் சுரஸ்ரீயத்தை பந்தீம் ஒரு ஒரு என்ன சொல்ற சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ போல அதை சத்ருப்பிய யாரு கோத்திரபித்து பிரத்தியானிஷ்யதி அந்த கோத்திரபித்துங்கிறது இந்திரனுடைய இருக்கு சரியா சோ கோத்திரம் அப்படின்னா மலை பர்வத்தம்னு அர்த்தம் பர்வத்தம் வினத்தி இது கோத்திரம் சோ சோ அந்த அந்த இந்திரனுக்கு இந்திரனானவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா இந்த சுரசைன்யானாம் கோத்தாரம் எம் புரஸ்கிருத்திய இந்த சுரர்களனுடைய சைன்ய சைன்யத்துக்கு ரக்ஷ ரக்ஷிதாவா இருக்கின்ற ஒருவரை முன் வைத்து அந்த சேனைக்கு முன்னாடி அவரை லீட் பண்ற மாதிரி வச்சுட்டும் சுரஸ்ரீயம் பந்தினி இவை சுரஸ்ரீயையை பந்தி போல ஒரு 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 கட்டுப்பாடுக்கு கைதி பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீய போல சுரர்களனுடைய அஹ் சம்பத்த வந்து அவன் வச்சுட்டு இருக்கான் யாரு அந்த தாரகாசுரன் கட்டுப்படுத்தின்னு இருக்கான் அப்படிப்பட்ட அதை சத்ருபிய பிரத்தியானிஷ்யதி சத்ருக்கள் கிட்டேருந்து அவன் வந்து கோத்திரபித்து பிரத்தியானிஷ்யதி அவர் வந்து அழைச்சி எடுத்துட்டு வந்துடுவார் திரும்பியும் மீட்டன் வந்துருவார் அப்படிங்கிறது தான் ஸ்லோகார்த்தம் சோ சுரசைன்யானாம் கோப்தாரம் எம் புரஸ்கிருத்திய கோத்திரபித்து சுரஸ்ரீயம் பந்திமிவ சத்ருபிய பிரத்யானேஷதி இதான் அன்வயத்தினுடைய ஆர்டர் சுரசைன்யானாம் சுரர்களினுடைய சைன்யத்தினுடைய கோப்தாரம் ரக்ஷிதாரம் அதை காப்பாற்றுகின்ற அவர் எம் எவரை அவரை புரஸ்கிருத்திய கோத்ரபித்து அவரை முன் விட்டு சேனையினுடைய தளப தளபதியாக சேனையினுடைய பதியாக அவரை முன்ன வச்சுண்டு இந்த இந்திரனானவன் சுரஸ்ரியம் பந்தியமிவ சத்ருபிய அஹ் சத்ருபிய பிரத்தியானேஷதி இந்த சுரர்களினுடைய சுரானாம் ஸ்ரீயா சோ சுரர்களினுடைய ஸ்ரீயம் அந்த சம்பத்தை இவ ஒரு 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 ஸ்திரீயை போல அதை மீட்பது போல சத்ருப்பிய அந்த சத்ருக்கள் கிட்டேந்து சக கோத்திரபித்து பிரத்தியானிஷதி இதான் வந்து ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம் நனு உம் நனும்

தருணத்திலும் கூட கதம் ஆத்தியந்திக பய நிவத்தி ஆத்தியந்திகம் அப்படின்னா ச ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு பர்மனண்ட் ரிலீஃப் பர்மனண்ட்டாக ஒரு பயத்திலேருந்து நிவத்தி அப்படிங்கிறது எப்படி சரியா அத்தியந்திகம் அத்தியந்தம் கச்சதி இது அத்தியந்த அந்த ஆத்தியந்திகம்ங்கிறது அத்தியந்தச பாவக ஆத்தியந்திகம் சோ அதுக்கு வந்து பர்மனண்ட் ரிலீஃப் அது எப்படி அப்படின்னா ஆத்தியந்திக கதம் ஆத்தியந்திக பய நிவத்தி கஷ்ட தசிய பரிகர பரிக்கரன்னா கூட்டம்னு அர்த்தம் பரிவாரம் சேனாபத்திய நிரூபிக்க பொழுது எப்படி வந்து பர்மனண்டா ஒரு பய நிவர்த்திங்கிறது கஷ்ட பரிக்கரக அவருடைய குரூப்ல வந்து யாரா இருக்க போறா அவர் ஒத்தரா போய் சண்டை போட போறது இல்ல அவரை முன்னாடி வச்சுட்டு எல்லா தேவர்களும் போறா இல்லையா கீதிருஷோவா சம்பவே தித்யா இத்தியராக எப்படி அது இந்த மாதிரியாக சம்பவிக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார் வியாக்கியானல கோபிது எம் புரஸ பந்தீமிம் பிரியனேஷதி கோத்திரபித் அப்படின்னா பர்வத்தேதி தேவேந்திரா பர்வத்தம் கோத்திரபித் அப்படின்னாலே கோத்திரம்னா பர்வத்தம் பர்வத்தம் பினத்தி இது கோத்திரம் பினத்தி இது கோத்திரபிது அதுக்கு என்ன அஹ் இது அஹ் கொடுத்துருக்காரு மீனிங் அஹ் என்ன அப்படின்னா பர்வத பட்ச செய்தி பண்ண வெட்டின ரேவேந்திர அனேன தேவேந்திர தேவேந்திரஸ் இவ சகஜ துர்வார சக்தி மத்துவம் ஜோத்தியதே சோ வந்து கோத்திரபித்துன்னு சொல்றதுனால மலைகளையே பிளக்கிற அளவுக்கு ஆஹ் மலைகளையே பிளக்கிற அளவுக்கு ஒரு சக்தி உள்ளவன் தேவேந்திர சேவ சகஜ துர்வார சக்தி மத்துவம் யோத்தியதே அவருக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு துர்வார சக்தி மத்துவம் ஒரு நல்ல ஒரு அபார சக்தி இருக்கு அப்படிங்கிறது இந்த வார்த்தையினால தெரியுது கோத்ரபித்துங்கிற ஒரு பதத்தினால சேனானி லாபே சகையம்மர்த்தக சோ வந்து துர்வார சகஜ டு அட்டாக் அப்படின்னா முன்னாடி பண்ணிருக்கலாமே எதுக்கு வந்து நீங்க வந்து இந்த சேனானி ஒரு சேனாபத்திய சிருஷ்டி பண்ணணும்னு கேக்குறேன்னு ஒரு கேள்வி நிற்கும் போனோம் சோ அதுக்கு என்ன அப்படின்னா சேனானிலாவே சகையவ ஜெய்தும் சமர்த்தக இத்தியார்த்தா ஒரு நல்ல சேனாபதி இருந்துட்டான்னா டெபினட்டா வித்ஸ் பவர் ஹேண்ட் ஈ கேன் டெஃபினட்லி வின் ஓவர் தாரகாசுரா புரியுதுதா சோ சேனி லாபே அந்த சேனா சேனாத்தோ அவனுடைய லாபே அவனுடைய பிரசன்ஸ்ல சேத்து ச இவத்து சமர சேனானியம் புரஸ்கிருத்திய அக்ரதா கிருத்வா சோ எம் சேனான்யம் புரஸ்கிருத்தியா புரஸ்கிருத்திருத்வா அப்படிப்பட்ட ஒரு சேனாபதியை முன்வைத்து விட்டு முன்வைத்து கொண்டு சேனா அனேன சேனானி ஆஹ் சுரபரிகரத்துவம் முக்தம் சோ பரிகரகான்னு நோ கஷ்டதசிய பரிகரகா அப்படின்னா இந்த சேனானி இந்த படைத்தலைவனானவன் சுரபரிகரத்துவம் முக்தம் அப்படின்னா சூப்ப சுர சுரர்களடைய பரிவாரத்தோட அந்த கூட்டத்தோட இவர் முன்னின்று அவரை தாரகாசுரனை அட்டாக் பண்ணும்னு அர்த்தம் சத்ருபியா சத்ரு ஜன சகாசாத்து ந கேவலம் தாரகாசுரா இது பகுவச்சனசிய அர்த்தம் சோ வந்து சத்ருபியான்னு ஏன் வந்து ப்ளூரல்ல போட்டிருக்கார் அப்படின்னா சத்ரோகோன்னு போடாம ஏன் சத்ருபியான்னு போட்டிருக்காரு அப்படின்னா சத்ருஜன சகாஷாத் அப்படின்னா என்னன்னா வெறும் தாரகாசுரன் மாத்திரம் இல்ல யாரெல்லாம் இது பெரிய தேவர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ அவ எல்லாரையும் அட்டாக் பண்ண போடுது அனேன ஆத்தியந்திக பய விநாசக உத்தக இதனால என்ன அப்படின்னா தட் இஸ் அ பர்மனன்ட் ரிலீஃப் ஃப்ரம் தேர் தேர் தேல் பி என்ன சொல்றது அவ வந்து அவளுடைய பயத்துக்கு ஒரு நாசம்ங்கிறது பர்மனண்டா ஆக போகுது புரியுதா அனேன ஆத்தியந்திக பய விநாசக உத்தக பந்தீம் சுரஸ்ரீயம் ஹிருத மகிழா இவ சுரஸ்ரியம் தேவலக்ஷ்மீன் பிரத்தியானிஷ்யதி பிரத்தியானே சோ பந்தீம் போட்டிருக்காரோ நான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹட ஹஹிளாம் இவ ஹட்டம் அப்படின்னா ஃபோர்சுபிளி ஃபோர்சிபிளா ஃபோர்சுபிளா டேக்கன் ஓவர் இழுத்து செல்லப்பட்ட ஸ்திரீகளை போல சுரஸ்ரீயம் அந்த சுரர்களடைய சம்பத்தை தேவலக்ஷ்மீன் பிரத்தியானிஷ்யதி சரி சுரஸ்ரியம்னு சொல்லும்போது சுரர்கள் எல்லாம் அவனுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கா கட்டுப்பட்டு இருக்கா பார்த்தோம் நம்ம எல்லாம் அவாவா அவளுடைய சொந்த ஐடென்டிட்டியே ஐடென்டி ஐடென்டிட்டியே விட்டுட்டும் இவனுக்கு வந்து சேவக ரூபமா சேவை பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்தோம் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா சுரஸ்ரீயம்ங்கிறது நம்ம அந்த அந்த சாமரம் வீசினாலும் அவளுடைய அழுகையிலிருந்து மூச்சு காட்டு சுரர்களனுடைய ஸ்ரீகளும் அஹ் அவங்க கிட்ட இந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு அப்சரஸ்திரீகள் எல்லாருமே இருக்கா இதை தவிர சுரர்களனுடைய சம்பத்து எல்லாத்தையும் அவன் லூட் பண்ணிட்டு இருக்கான் எப்படி ராவணன் வந்து குபேரனுடைய புஷ்பக விமானத்தை தானே சீதைய அப்டெக்ட் பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஹிளாம் இவ ஒரு போர்சுபிளா டேக்கன் ஓவர் ஒரு ஒரு ஸ்திரீயை அழைச்சிண்டு அபஹரிச்சுன்ற மாதிரி சுரஸ்ரீயம் தேவலக்மியும் பிரத்யானி பிரத்தியானேஷதி அந்த தேவர்களோடைய சம்பத்தை திருப்பியும் எடுத்துன்னு வந்துருவான் அப்படின்னா பிரத்யானேதும் சமர்த்தக பவேதி திவாவ அதாவது திருப்பி அழைச்சிண்டு வர்றதுக்கு அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் வந்துவிடும் எப்ப வரும் அப்படின்னா நீங்க ஒரு சேனானி நீங்க ஒரு சேனாபத்தியை சிருஷ்டி பண்ணி அந்த சேனாபத்திய முன்ன வச்சுட்டு இந்த சுரர்களோட

சத்ருவசவர்த்தினீம் தேவல தேவலக்ஷ்மியும் பிரத்யானேஷதி தாதிருஷ ஸ்துவயா சிருஜதாம் இது யாதிருஷேன சேனான்யா எந்த மாதிரி ஒரு படை தலை தளபதியினால தாதிருஷக்தியுக்த மகேந்திர அந்த மாதிரி ஒரு சக்தியோட இருக்கின்ற மகேந்திரானவன் ஸ்வயமேவ தானே ஹடகிருதா ஹடஹிருத மகிழாமிவ சத்ருவசவர்த்தினீம் தேவலக்ஷ்மியின் பிரத்யானேஷதி சோ எந்த மாதிரி ஒரு சேனா சேனாபதியை நீங்க சிருஷ்டி பண்ணா தே இவனானவன் இந்திரனானவன் தன்னுடைய ஒரு சக்தி வசத்தினாலேயும் அந்த தாதிருஷா அஹ் அந்த தேரர்கடனுடைய லட்சுமியை அழைச்சிட்டு வருவானோ தாதிருஷா துவயா சிரஜதாம் இது அப்படிப்பட்ட ஒரு சேனாபதியை நீங்க சிருஷ்டி பண்ண வேண்டும் சிருஷ்டி செய்ய வேண்டும் உங்களால் சரியா துவயா சரியா உங்களால சிருஷ்டிக்கப்பட வேண்டும் சிருஷ்டே தூ சேனான்யாம் கோத்ரபித்து ஸ்வயமேவ சாதகிஷ்யதி சைத்தி பாவக சிருஷ்டே சேனான்யாம் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சேனாபதியை சிருஷ்டி செய்தர்களா செய்தர்களை அஹ் செஞ்சேன்னா கோத்திரபிது அந்த இந்திரனானவன் ஸ்வயமேவ தானாகவே சாதகிஷ்யதி சைத்தி பாவக சோ வந்து என்ன அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஒரு சேனானி இல்லாததுனால அவளுடைய பவர் எல்லாம் அவன் எதிர்க்க மங்கி போ போனதுனால முன்னாடி ஒருத்தர் வந்து நம்மள லீட் பண்ணிட்டு ஒரு பவர்ஃபுல்லா ஒண்ணு இருந்தது இருந்தார் அப்படின்னா இவா தன்னுடைய ஒரு சக்தியையும் பிரயோகி பிரயோகிச்சு இதை மீட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு அத்த பிரபல சத்ரு வச வர்த்தினாம் தத் ஜய அஹ் தத் ஜயானந்தரம் ச ஸ்ரீ பந்த் பந்தோகோ அஹ் பந்தியோகோ சாதாரணோ தர்மஹா சோ வந்து பந்தீவ சுரஸ்ரீன்னு சொல்றோம் கம்பாரிசன் உபமாலங்காரம் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு சாதாரண தர்மம் என்ன அப்படின்னா பிரபல சத்ருவசம் சரியா சோ எப்படி பிரபல சத்ருவசாத்து வருஷத் அஹ் பிரபல சத்ரு கிட்ட அவனு அவளுடைய வசத்துல இருக்கிறதுனால இந்த ஸ்திரீகள்லாம் பந்தி ரூபமா இருக்காளோ அந்த மாதிரி இந்த சுரஸ்ரீயும் இருக்கு சோ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஆட்ரிபியூட் என்ன சாதாரண தர்மம் என்ன அப்படின்னா பிரபல சத்ருவசவர்த்தினாங்கிறதுதான் அதுக்கப்புறம் தத் ஜயானந்தரம் வர்த்தினா சோ அதுக்கு ஜெய ஜயமாயி மீட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து ரெண்டுத்துக்கும் சாதாரண தர்மம் என்னன்னா ஆத்மவசவர்த்தினாங்கிறது ச சுரஸ்ரீ பந்தியோகோ சாதாரணோ தர்மஹா அதுவா பந்தீம் இவ பந்தீம் இது ஜாதோ ஏகவச்சனம் சோ பந்தீம் அப்படிங்கிறது ஜாதோ ஏகவச்சனம் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா பந்திங்கிறதுனால சுரஸ்ரீ அப்புறம் அப்சரஸ்ரீகள் எல்லாரையும் சொல்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பந்தீம் இவ சுரஸ்ரீயம் இத்தியசிய பந்தீஹி சுரஸ்ரீயம் இத்தியர்த்தக சோ ஒரு பந்தியை போல இந்த சுரஸ்ரீயை அப்படின்னு சொல்லும் பொழுது பந்திஹி பந்திங்கிறது சுரஸ்ரீயம் அந்த சுரர்களனுடைய ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிறது சுகம்பத்துங்கிறது அங்க பந்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் யதா ரகுவம்சே வன்யைஹி புலிந்தைரிவ வனராக தாஹா கிளிஷ்யந்தே உத்தியானலதா மதியாக இது வந்து பதினாறாவது சர்க்கத்துல பத்தொன்பதாவது ஸ்லோகம் ரகுவம்சத்துல ஐ திங்க் எனக்கு இங்க கான்டெக்ட் வந்து ஐ திங்க் அந்த லவகுச்சா கிட்ட வந்து சொல்றான்னு நினைக்கிறேன் இது சோ வன்யை அந்த புலிந்தைரிவ வானரேஹி தாகா கிளிஷியந்தே உத்தியானலதாக மதியாக ஐ திங்க் அந்த அந்த இந்த தேவத்தை நினைக்கிறேன் அந்த என்ன சொல்றது நகர அவ வந்து லவகுஷா கிட்ட இது பண்றான்னு நினைக்கிறேன் எனக்கு ஐ எம் நாட் வெரி ஷோர் அபவுட் த காண்டெக்ஸ்ட் சோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா மதியாக உத்தியான லதாகா என்னுடைய உத்தியானத்துல இருக்கிற கிரீப்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா அஹ் வன்யைகி புலிந்தைகி வானரேகி புலிந்தைகி இவ தாகா கிளிஷியந்தே சோ அவை அவைகள் எல்லாம் யாரால வந்து ட்ரவல் பண்ணப்படுறது அப்படின்னா காட்டுல இருக்கிற இந்த புலிந்தாகனா ஹண்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அவ வந்து வானரங்கள் போல இருக்கின்ற அவர்களினால் அஹ் இதெல்லாமே வந்து கிளேஷத்துக்கு உட்படுறது அது போல இங்கேயும் என்ன அப்படின்னா இவர் இந்த தாரகாசுரனால இவா வந்து இவாளுடைய ஸ்ரீக்கும் இந்த மாதிரி ஒரு பாதகம் இருக்கு சரியா ஆஹ் நான் இது மேல ஃபுல்லா ரொம்ப பாக்கல இந்த ஸ்லோகம் மன்யை புலிந்தைரிவ வானரை தாஹ கிளிஷியே மதியாக மதிய சேனானி சப்தசிய அர்த்தமாக சுரசைன்யானாம் கோப்தாரம் இது சோ வந்து சே சேனானி அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அப்படின்னா சுரசைன்யாநாம் கோப்தாரம் சேனானி சேனாபதி சேனாபதினா இங்க என்ன அப்படின்னா சுரச சு சுரர்களுடைய சைன்யத்தினுடைய கோப்தாரம் ரஷ்ஷிதாரம்னு அர்த்தம் சுராணாம் தேவானாம் சைன்யானி சுரசைன்யானி சுரர்கள் தேவர்களுடைய சைன்யம்ங்கிறது சுரசைன்யம் தேஷாம் கோப்தாரம்ங்கிறது தேசாம் தேசாம் ரக்ஷிதாரம்னு அவருக்கு போகும் வச்சுண்டு இந்த வந்து இத வந்து இவாளை வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு இதான் இதோட வந்து உங்களுக்கு வந்து பிரகஸ்பத்தியினுடைய ஸ்பீச் டுவர்ட்ஸ் பிரம்மாங்கிறது ஓவர் ஆயிடுத்து சரியா ஆஹ் அதுதான் சரியா இருக்கா கோப்தாரம் சுரசைன்யானா எம் புரஸ்கிருத்த கோத்ரபித் பிரத்யானேஷியத்தி பிரத்யானேஷியதி சத்ருபிய வந்தீமிவ சுரஸ்ரியம் அதுக்கப்புறம் வச்சசி அவசிதே தசிய சசர்ஜ கிரம் ஆத்மபூ கர்ஜிதானந்தராம் விருஷ்டி சௌபாகியன ஜிகாய ச சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து சில புக்ல வந்து வச்சசி அவசிதே தஸ்மின்னு இருக்கு சரியா இங்க வந்து தஸ்யான்னு இவர் போட்டிருக்காரு இட்ஸ் ஓகே தஸ்ய அவருடைய அந்த வார்த்தையா அந்த அந்த பேச்சானது வார்த்தையானது அவசித்தே முடிந்தவுடன் ஆத்மபூகூ ஆத்மபூங்கிறது பிரம்மதேவர் அவர் வந்து என்னன்னா கிரம் சசர்ஜ தன்னுடைய வார்த்தைகளை பேசினார் சரியா சிரிஜுங்கிறது தான் தாத்து சசர்ஜாங்கிறது லிட்டில் இருக்கு உங்களுக்கு அவர் சா அந்த அந்த சாங்கிறது அந்த கீஹிக்கு போறது கீஹி கிரவு கிரக கிரம்ங்கிறது பக்தியில இருக்கு சோ ஆத்மபூஹு கிரம் சசர்ஜ சரியா தசிய அந்த பிரகஸ்பத்தியினுடைய அவசித்தே வசதி இல்லைன்னா தஸ்மின் அவசித்தே வசதி எது வேணா சொல்லிக்கலாம் ஆஹ் அவருடைய அந்த பேச்சானது முடிந்த தருணத்தில் முடிஞ்ச உடனே ஆத்மபூஹு அந்த பிரம்மாவானவர் கிரம் சசர்ஜ தன்னுடைய வாக்கையை பேசினார் கிரம் சசர்ஜனா பேசினார்னு அர்த்தம் சா அந்த கீஹி அவருடைய பேச்சானது கர்ஜிதானந்தரம் மேக கர்ஜனைக்கு பின் வரும் விருஷ்டிம் விருஷ்டியை தன் ச ஆஹ் சௌபாக்யேன ஜிகாய தன் அழகினால் வென்றது சோ அவர் பேசினார் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து லிட்ரலி உபமா முடியாது ஏன்னா வந்து உபமா வாசக சப்தம் இவங்கிறது கிடையாது எப்படின்னு பாப்போம் சோ வந்து ஸ்லோகார்த்தம் இதுதான் அந்த இவர் வந்து பேசி முடிச்சுட்டார் பிரகஸ்பதி தஸ்மின் ஆர் தசிய அவருடைய வசசி அவசித்தே பேச்சானது முடிந்த தருணத்தில் ஆத்மபூகூ கிரம் சசர்ஜ அந்த ஆத்மபூ அந்த பிரம்மாவானவர் தன்னுடைய தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் பேசினார் சரியா அது எப்படி இருக்கு சோ வந்து வந்து அந்த வார்த்தையை பேசினார் அவர் பேசின அந்த வார்த்தையானது எப்படி இருந்தது அப்படின்னா சா கீஹி இந்த இடத்துல சாங்கிறது அந்த கீஹிக்கு போறது சரியா அந்த அவருடைய வாக்கானது கர்ஜிதானந்தராம் விருஷ்டின் சௌபாகியன ஜிகாய சோ வந்து கர்ஜனைக்கு பிறகு வர வர ஒரு விருஷ்டி போல இருந்தது அவருடைய வாக்கு ஆனா அந்த விருஷ்டியை தன்னுடைய ஒரு சௌபாகியன ஜிகாய அந்த வார்த்தைகளினுடைய ஒரு மேன்மையினால ஒரு நல்ல பிளீசிங் வேர்ட்ஸினால அந்த விருஷ்டியை வினோவர் பண்ணிது அதாவது அஹ் அவருடைய வார்த்தைகள் வந்து ப்ரகஸ்பத்தியினுடைய வார்த்தனைகள் வந்து கம்பீரமா இருந்தது எது போல அப்படின்னா ஒரு கர்ஜனை போல அந்த கம்பீரமான வார்த்தைக்கு அப்புறம் ஈவருடைய பேச்சானது லோகத்துக்கு உபகாரத்தை தர மாதிரி இருக்க 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 இருந்தது இருக்கிறது சோ இருக்கிறது அது வந்து எது போல இருக்கு அப்படின்னா ஒரு விருஷ்டிய போல இருக்கு விருஷ்டி மழை பெஞ்சா எப்படி வந்து அது லோக உபகாரமா இருக்குமோ அந்த மாதிரி ஆனா அந்த இவருடைய வாக்கானது விருஷ்டியை விட மேன்மையா இருக்கு விருஷ்டியும் இவரும் ஒரே தராசு இவருடைய வாக்கும் ஆனா அந்த விருஷ்டியை விட ரொம்ப சௌபாகிய ரூபமாக ஒரு சுபகதாவோட இருக்கு இவருடைய வாக்கு அதனால தெர் இஸ் அ ஸ்லைட் திங் இன் தி உபமேயா சரியா இது என்ன அலங்காரம்ங்கிறது பார்க்கலாம் இது வந்து உபமா அலங்காரம்ங்கிறது கிடையாது இட் இஸ் ஒன்லி அ கம்பாரிசன் அதாவது வந்து அவருடைய வாக்க வந்து கர்ஜனையோடையும் இவருடைய பேச்சை வந்து விருஷ்டியோடையும் கம்பேர் பண்றான் அவ்வளவுதான் இது வந்து உபமா அலங்காரம்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் வாச்சக சப்தம் இஸ் மிஸ்ஸிங் ஹியர் உபமா ஈவன் ஒரு சப்தம் இங்க இல்ல சரியா தசிய வச்சசி அவசித்தே ஆத்மபூஹூ கிரம் சசர்ஜ சரியா சா கர்ஜிதானந்தராம் சென்டென்ஸ் சோ தசிய அந்த ப்ரஹஸ்பதியினுடைய வாசசி அவசித்தே அந்த வாக்கானது முடிந்த அந்த தருணத்தில் ஆத்மபூபு பிரம்மாவானவர் கிரம் தன் வார்த்தையை சசர்ஜ இதான் அன்வயம் அதுக்கப்புறம் சாகிஹி அந்த ஆத்மா பிரம்மாவினுடைய சாகீஹி அந்த வார்த்தையானது கர்ஜிதானந்தராம் விருஷ்டின் கர்ஜனைக்கு பிறகு வருகின்ற மழையை போல மழையை சௌபாகியன ஜிகாய தன்னுடைய ஒரு சுபகத்தன்மையினால வெற்றி கொண்டது அப்படின்னு சொல்றார் வியாக்கியானம் பார்க்கலாம் அத பிரம்மன பிரதிவச்சன பிரஸ்தாபம் வர்ணயதி பிரம்மாவினுடைய ரிப்ளை தசிய வசசி அவசிதே ஆத்மபூ கிரம் சசர்ஜ தசிய அப்படின்னா குரோஹோ ப்ரஹஸ்பதியினுடைய ஆஹ் வசசி அவசிதே வாக்கானது முடிந்த தருணத்தில் ஆகாங்கஷாந்தர விரகிதே சதி அதாவது இதுக்கு மேல அவருக்கு வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை சரியா அத ஒரு அவகாசம் இல்ல அப்படின்னா ஆகாஷாந்தர அந்த உங்களுக்கு வந்து டைம் சான்ஸ் இல்லைன்னா அவகாசம் ஆகாஷாந்தர விரகிதே சதி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ஆகாங்ஷா டு பாதி பேசி நிறுத்தினார்னா அடுத்தது இவர் என்ன சொல்ல போறாங்கிற ஒரு ஆகாங்ஷா இருக்கும் இவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது இருக்கும் அது வந்து இல்ல ஆகாஷாந்தர விரகிதே அப்படின்னா அடுத்தது என்ன சொல்ல போறாரோ ஏதோ ஒரு வேர்டு மிஸ்ஸிங்கே அந்த ஆகாங்ஷா அதனோட அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆனது இல்ல விரகிதே சதி அப்படின்னா ஸ்பீச் ஆஃப் பிரஹஸ்பதி இஸ் சோ கிளியர் தட் தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் ஐ மீன் தெர் இஸ் நோ இது ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம இல்ல சரியா அனேன பிரம்மணக வச்சன அவசரக உத்தக இதனாலேயே பிரம்மாவினுடைய பேச்சர் பேசறதுக்கு இது டைமுங்கிறது தெரியுது ஆத்மபூஹு பிரம்மா கிரம் வாச்சம் சசர்ஜ உவாஜ இத்தியர்த்தா ஆத்மபூவான அந்த பிரம்மாவானவர் கிரம் அந்த வாக்கை சசர்ஜ அப்படின்னா உவாஜ உத்தவான்னு இருக்கும் சரியா அசிரிச்சு விசர்கே அங்க சசர்ஜாங்கிறது பிரம்மனஹ வச்சனசிய லோக உபகாரத்துவம் விருஷ்டி உபமானேன்னு தர்ஷயது எதுக்கு வந்து இந்த விருஷ்டியோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பிரம்மாவினுடைய அந்த வச்சனமானது லோகத்துக்கு உபகாரத்துவத்தை உபகாரமாக உபகார ரூபமாக இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு விருஷ்டி போல மழையை போல மழை பொழி பெஞ்சா எப்படி அது வந்து லோக ஜனங்கள் எல்லாருக்கும் உபகாரமா இருக்குமோ அதான் அதே மாதிரி பிரம்மாவினுடைய அந்த வாக்கும் லோக உப லோக உபகார காரகத்துவத்தோட இருக்கு லோக உபகாரகமா இருக்கு சா சௌபாகியன கர்ஜிதானந்தராம் விருஷ்டிம் ஜிகாய சா இப்படிங்கிறது இங்கி அவ அந்த பிரம்மாவினுடைய வாக்கானது சௌபாகியன தன்னுடைய ஒரு சுபகத்துவேன சரியா ஒரு ஒரு என்ன ஒருக நிர்கோஷா கர்ஜிதம் மேக கர்ஜனைக்கு பிறகு வரக்கூடிய தஸ்மாத் தஸ்மாத் அனந்தராம் அந்த கர்ஜனைக்கு பிறகு அவ்வதானம் ஒரே ரொம்ப ஒரு கேப் இல்ல லாங் பாஸ்ங்கிறது இல்ல விதவுட் அ பாஸ் அம்போதர நினத அனந்தர சம்பவம் அம்போதர அம்போதரம் அப்படிங்கிறது மேகம் அதனுடைய நினதம்ங்கிறது சப்தம் அதுக்கப்புறம் அனந்தரம் சம்பவம் விருஷ்டிம் அர்த்தம் உண்டாகின்ற அந்த விருஷ்டியை கர்ஜிதானந்தர சப்தேன விருஷ்டேகே அவசர உத்தாக அதாவது கர்ஜனை வந்ததுனாலேயே இட் இஸ் டைம் ஃபார் த ஷவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சோ கர்ஜிதானந்தர சப்திதப்தத்தினாலேயே மழை பெய்ய போறது மழைக்கு அவசரம் இது டைம் அப்படிங்கிறது அதே மாதிரி இவருடைய பேச்சுக்கு அப்புறம் இவர் முடிச்சாச்சு ஸ்பீச் வெரி கிளியர் சோ இட் இஸ் த டைம் ஃபார் பிரம்மா டு டெலிவர் ஸ்பீச்ங்கிறது தெரியாது விருஷ்டி வருஷம் ஜிகாய ஜிதவதி யார் ஜிதவதினா சா ஜிதவதி அந்த கிரமா கிரஹா கீஹி ஜித்தவதி சரியா அத்த தாரகாசுர விறத்தாந்த பிரதிபாதக குருவச்சன கர்ஜித உபமானேன காம்பீரியம் பயஹேத்துவம் சஜ்ஜதே பிரம்ம வச்சனசிய உபமானேன லோக உபகாரகத்துவம் சோ அத்த இங்க என்ன அப்படின்னா தாரகாசுர விறத்தாந்த பிரதிபாதகசிய குருவச்சனசிய சோ கா தாரகன் தாரகாசுரனுடைய அந்த எபிசோடு அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்றதுனால இந்த குருவச்சனன் குருவினுடைய வாக்கு ஆனது கர்ஜித உபமானேன காம்பீரியம் பயஹேத்துவம் ஏன் வந்து பிரகஸ்பத்தியினுடைய வச்சனத்தை வந்து ஒரு இடிக்கு ஈக்குவலா கம்பேர் பண்ணார் அப்படின்னா அவர் சொல்ற சொன்ன பேச்சு வந்து யார பத்தி பேசுனானா தாரகாசுரனுடைய விற்த்தாந்தம் அவனுடைய அர்த்தஹாசங்கள் அவன் என்னெல்லாம் பண்ணாங்கிறத சொன்னார் சோ அந்த மாதிரி தாரகாசுர விற்த்தாந்த பிரதிபாதகசிய குருவச்சனசிய தாரகாசுரனுடைய விறத்தாந்தங்களை சொல்ல சொல்ற சொல்கிற சொன்ன அந்த குருவினுடைய கர்ஜித ஒரு ஒரு மேகம் கர்ஜிச்சா எப்படி இருக்கும் அந்த அதுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றாரு சோ அத வந்து உபமானமா வச்சுண்டு இந்த குரு வச்சனம்ங்கிறது உபமேயம் காம்பீரியம் அதனால நமக்கு என்ன வெஜ்ஜதை அப்படின்னா அவருடைய வார்த்தையில இருந்த அந்த கம்பீரதா அந்த காம்பீரியம் பயஹேத்துவம் சே பய காரணமும் ரெண்டும் இதனால தெரியறது ஏன்னா வந்து எப்படி வந்து இடி இடிச்சா தடார் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இடிச்சுதுன்னா மழை பெய்ய போறதுங்கிறது அப்புறம் தான் தோணும் ஃபர்ஸ்ட் வந்து பயம்தான் வரும் சோ அந்த மாதிரி அந்த தாரகாசுரனுடைய விறத்தாந்தத்தை கேட்கும் போதே ஒரு பயம்ங்கிறது இருக்கும் பிரம்மாக்கு இல்ல பயம் மத்த லோகங்கள் எல்லாருக்குமே பயம் இருக்கும் சோ அந்த தாரகாசுர விற்தாந்தம் அந்த மாதிரி பயஹேத்துவம்ங்கிறது அதுல இருந்து தெரியறது பிரம்ம வச்சனசிய விருஷ்டி உபமானேன லோக உபகாரத்தும் பிரம்மாவினுடைய வாக்கு வந்து விருஷ்டியோட ச மழையோட கம்பேர் பண்றார் அதனால அதுக்கு வந்து லோக உபகாரத்துவம் எப்படி வந்து மழை பெஞ்சா உலகத்துக்கு வந்து அது உபகாரபூதமா இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரம்மா சொல்ல போற இந்த வச்சனமானது தேவர்கள் மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து லோக லோக எல்லாத்து எல்லாருக்குமே உபகாரபூதமாக ஆக போகுது சோ பரமேஷ்டினகா பரி பிரதிவச்சனம் வருஷம் இவ சர்வானபி ஆனந்தயமாசா இத்தியர்த்தம் எப்படி வந்து ஒரு மழையானது மழை பெஞ்சா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு குரு குரு ஒரு குதளிப்புங்கிறது இருக்குமோ அதே மாதிரி இந்த பரமேஷ்டினகா பிரம்மணக அவருடைய பிரதிவச்சனம்ங்கிறது ரிப்ளை அந்த பதிலானது வருஷம் இவ மழையை போல சர்வானபி ஆனந்தயா மாசா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதாக இருந்தது சோ வந்து இங்க வந்து நம்ம இங்க வந்து உபமாலங்காரம் இவர் போடல இந்த உபமாலங்காரம் கிடையாது இவ வாச்சக சப்தம் கிடையாது ஒண்ணு இன்னொன்னு வந்து இது வந்து என்ன அப்படின்னா டிஃபரென்ட் சொல்றார் ஸ்லைட்லி இவருடைய வாக்கானது ஆஹ் அதை விட பெட்டரா இருக்கு அந்த விருஷ்டியை விட பெட்டரா இருக்குன்னு சொல்றாரு இது வெத்திரேகம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல பிகாஸ் அலங்காரம் வந்து சைலாய்வ உன்னதாக சந்தகா கித்து பிரகிருதி கோமலாகா சோ சைலத்துக்கும் அஹ் இதுக்கும் வந்து உன்னதம்ங்கிற ஒரு குவாலிட்டி பிரைமரி மீனிங்காவே சொல்லியாச்சு உன்ன சந்தக சைலாக இவ உன்னதாக நல்லவர்கள் ஒரு மலையை போல உயர்ந்தவர்கள் ஆனா மலையை விட பெட்டர் இந்த நல்லவா எப்படி அப்படின்னா பிரகிருதி கோமலாக கர்கசத்துவங்கிற குவாலிட்டி வந்து மலைக்கு இருக்கு ஆனா இந்த நல்லவாளுக்கு வந்து அந்த மிருதுதன்மை அந்த மார்த்தவம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி ஆனது இவ்வாளுக்கு இருக்கு சோ வந்து உபமானத்தை விட உபமேயம் கொஞ்சம் மே ஏத்தி சொன்னா அது விதிரைய காலங்காரம் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து வார்த்தையை பேசினார் சாகிஹி சொல்லியாச்சு அந்த சா கீஹிங்கிறது விருஷ்டிய விண்மண்ணிடுத்து அப்படின்னு சொல்றாரே வழிய விருஷ்டியும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு ஒரு குவாலிட்டியை சொல்லல வாச்சியார்த்தத்துல சொல்லல வியாக்கியானத்துல விருஷ்டி லோக உபகாரகம் பிரம்மாவும் பிரம்மாவினுடைய வச்சனமும் லோக உபகாரகம் அப்படின்னு சொல்றாரே வழிய உங்களுக்கு வாச்சியார்த்தத்துல சொல்லல பட் சௌபாகியன ஜிகாய அப்படிங்கிற ஒரு பதத்தினால இந்த பிரம்மாவினுடைய வச்சனமானது விருஷ்டிய விட மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழிய எனக்கு தெரிஞ்சு இங்க வெதிரேகா அலங்காரமும் ஃபிட் ஆகாது உபமா அலங்காரம் டெபினட்டா ஃபிட் ஆகாது பிகாஸ் வாஜக சப்தம் இல்ல ஏன்னா அந்த நாலுல ஒண்ணு குறைஞ்சிடுச்சனாலே இட் இஸ் நாட் பூர்ண உபமா இட் இஸ் கால்ட் இஸ் லுப்த உப்புமா இல்லையா சோ அதனால இங்க வந்து அப்படியே இருக்க வேண்டியதுதான் சரியா இருக்கா யாருக்கா ஏதாவது டவுட் இருக்காதுல வாசுதேவன் சார் சரியா இருக்காட்சி சரியா இருக்கா அதான் வச்சி அவசித்தே தசர்ஜ கிராத்மூத்தானந்தராம் வஷ்டிம் சௌபாகிய ஜிகாயச அடுத்த ஸ்லோகம் என்ன பார்த்தேன்னா சம்பத்யதே வஹ காமோயம் கால கஷ்டித் யாசியாமி சர்க்க வியாபாரம் சோ வந்து ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இங்க வந்து பஞ்சமம் லகு சர்வற்ற இது அனுஷ்டுபு பட் இங்க வந்து பஞ்சமம் வந்து குருவா இருக்கு சம்பத்ஸ்யே வ அதே மாதிரி யாஸ் அதுவும் வந்து உங்களுக்கு குருவா தான் இருக்கு சம்பத்யதே வக காமோயம் கால கஷ்டித் சோ வந்து நடக்கும் நல்லது நடக்கும் சரியா நடக்க நல்லத நடத்துவா ஆஹ் என்ன அப்படின்னா கஷ்டித் காலக பிரதீட்சத்தான் கொஞ்சம் காலம் வந்து பொறுத்து இருக்கணும் நீங்க பொறுத்து இருந்தே ஆகணும் மேலும் என்ன அப்படின்னா இந்த காரிய சித்தியில நான் வந்து சர்க்க வியாபாரம் ஆத்மனக என்னையே வந்து என்னுடைய அம்சத்தை ஒன்னு சிருஷ்டி பண்ணி அவனை அழிக்கிறதுக்கோ சேனாபத்திய உண்டாக்குறதுக்கோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு இவர் சோ வஹ உங்களுடைய அயம் காமக இந்த ஒரு விருப்பமானது சம்பச்சதே நிறை நிறைவேற போகிறது ஓகேவா உங்களுக்கு அன்வயம் பார்த்தேன்னா வக அயம் காமக சம்பியதே கஷ்டித் காலக பிரதீட்சதாம் சோ வக உங்களுடைய விருப்பமானது சம்பத்ய டெபினட்டா நிறைவேற போகிறது சரியா சோ ஃபியூச்சர் சம்பத்யத்தைங்கிறது கஷ்டித் காலக பிரதீட்சிதாம் ஆனா நீங்க கொஞ்ச காலம் பொறுமையா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தூ அஸ்ய தூ அஸ்ய சித்தௌ ஆத்மனஹ ஆத்மனக சர்க்க வியாபாரம் யாசியாமி சோ இதனுடைய து அஸ்ய சித்தோ இந்த காரியத்தினுடைய சித்தியில் ஆத்மனக என்னுடைய சர்க்க வியாபாரம் ந யாசியாமி நானே ஒரு என்னுடைய ஒரு அம்சத்தையே சிருஷ்டி சிருஷ்டி பண்ணி அத வந்து இத அழிக்கிற மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் பிரம்மா சோ வந்து நான் பண்ண போறது இல்ல வேற யாரோதான் சேனாபதியா வரப்போறா அப்படிங்கறத க்ளீனா சொல்லிட்டார் இப்போ நடக்கிற விஷயத்துக்கு நன்மை உண்டாகும் உண்டாக போகிறது அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல வேற சொல்லியிருக்காரு என்னன்னு வியாக்கியானத்துல நாராயண பண்டிதார் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றாருங்கிறத பார்க்கலாம் சரியா இதுதான் ஸ்லோகார்த்தம் ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கு இல்லையா உங்களுக்கு உம் தாமேவ கிரம் பிரபஞ்சயதி அந்த பிரம்மாவினுடைய ஆஹ் வச்சனத்தையே பிரபஞ்ச பிரபஞ்சயத்தின்னா விஸ்தாரயத்தின்னு அர்த்தம் டீடைல்டா சொல்றாருன்னு அர்த்தம் யுஷ்மாதம் அயம் காமஹ சம்பச்சியதே அயம் சேனானி லாபத்வாரக காம அனர்த்த பரிஹார சம்பத்தியதே பிவிஷிய சோ வந்து என்ன அயம் இந்த அயம் காம சரியா அயம் காமங்கிறது அயம் இந்த அப்படின்னா எந்த இந்த சேனானி லாபக லாபக்த லாபத்வா லாபத்வாரக காம சோ சேனானி ஒரு சேனாபதியை அடையற அடைவதின் மூலமாக காமஹ அனர்த்த பரிஹாரம் சரியா அனர்த்த பரிகாரம் அப்படிங்கிறது வேண்டாதது போகணும் அனர்த்தம் அழியணும் அதுங்கிறது சம்பியதே பவிஷியத்தி ஆக போகிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல நனும் பிரதி உபஸ்திதே மகதி உபதிரவே கதம் சம்பஸ்யதே இது பவிஷியல நிர்தேசா சரி கஷ்டம் இப்போ இருக்கு சம்பச்சியதே உ கஷ்டம்னா ஒரு காலம் தீர்ந்து விடும் அப்படின்னு இப்பே தீர்ந்துரும் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லாம பவிஷிய கால நிர்தேசா கதம் அப்படின்னு கேள்வ சரியா நானும் பிரதி உபஸ்திதே மகதி உபத்திரவே கண்ணுக்கு எதற்கு வந்து ஒரு ஒரு கஷ்டங்கிறது இருந்துட்டு இருக்கு கதம் சம்பச்சியதே உங்களுடைய கஷ்டம் வந்து சரியாயி போயிடும் ஃபியூச்சர்ல இது பவிஷிய கால நிர்தேசா கதம் அப்படின்னு கேள்வ கோபாவிஷ்டே மகதி பணினி சிரசி வர்த்தமானே ஹிமவச்சிகரே குற்றப்பி திவ்யோஷய பயிர் இது விஷ வச்சனம் இவ வச்சனம் இது அஸ்மாக்கம் பிரதிபாதி இத்த சோ அது என்ன சொல்ற அப்படின்னா கோபாவிஷ்டே மகதி பணினி சிரசி வர்த்தமானே ஒரு கோபத்தோட கோபத்தோட ஒரு ஒரு பெரிய பணினா உங்களுக்கு பணினி அப்படிங்கிறது இது பாம்பு சோ அந்த பணினிங்கிறது படம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பாம்பு அப்புறம் வெறும்னா படம் மாத்திரம் எடுக்கல கோபத்தினால கோபத்தோட மகதி கோபாவிஷ்டே மகதி கோபாவிஷ்டே பணினி ஒரு மகதி பணினி ஒரு பெரிய ஒரு பாம்பானது சிரசி வர்த்தமானி சதி தலையில இருந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஹிமவச்சிக்கரே குத்திராப்பி ஹிமவத்தினுடைய பர்வத் ஹிமவத் பர்வத்தில ஏதோ ஒரு இடத்துல திவ்ய ஔஷதையா பவிஷியந்தி இது நல்ல திவ்யமான ஔஷதிகள் இருக்கும் அப்படின்னு பவிஷ் இருக்கும் அப்படின்னு வைத்திய வச்சனம் இவ ஒரு விஷ வைத்தியன் சொன்னான்னு வச்சுக்கோங்க இந்த பாம்பு கடிச்சுடுத்து அப்படின்னா ஹிமவத் சிக்கரத்துல இதுக்கு வந்து ஒரு ஔஷதி இருக்கு அப்படின்னு இப்ப கடிக்க போற பாம்பு ரெடி டு அட்டாக் ரெடி டு பவுன் மீ எய்தர் அதை அட்டையால் அடிக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஆன்டிடோடு வந்து வச்சிருக்கணும் அந்த விஷத்துக்கு ரெண்டும் இல்லாம ரெடி டு அட்டாக் ஒரு பாம்பு இருக்கும் இருக்கும்போது ஹிமச்சிக்கரே குற்றாபி திவ்ய ஊஷதியாக பவிஷியந்தி எங்கேயோ ஒரு இடத்துல திவ்ய ஊஷதிகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷ விஷவை வச்சனம் இவ விஷ வைத்தியன் விஷத்தை ஒரு டாக்டர் அவனுடைய வச்சனம் போல பவத வச்சனம் இதா இதானியம் அஸ்மாக்கம் பிரதிபாதி உங்களுடைய வாக்கானது எங்களுக்கு எப்படி வந்து சம்பத் சேத்தையே நீங்க சொல்றேலே ஆயிடும் அனர்த்த பரிகாரம் பவிஷ்யதி பவத்தின்னு சொல்லாம பவிஷத்தின்னு சொல்றேடே அப்படின்னு அது எது எது மாதிரி அப்படின்னா ஒரு பாம்பு நல்ல படம் இருக்கிற ஒரு கோபத்தோட இருக்கின்ற ஒரு பாம்பு வந்து தலையில உட்கார்ந்து இருக்கு அது வந்து இமவச்சிக்கிறத்துல அதனுடைய மருந்து இருக்குன்னு ஒரு விஷவைத்தியன் சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றான் பிரதிபாதி இத்தி கஷ்டித் காலக பிரதிக்ஷதாம் இது சோ கஷ்டித் காலக பவத் பீகி பிரதிக்ஷதாம் உங்களால் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும் பாசிவ்ல இருக்கு கர்மணில இருக்கு கஷ்டித் கால சிறிது காலமானது தத்துக் க்ஷதாம் இது கஷ்டித் ய அக்கம் அனுகூலத் இத்யர்த்தஹ கஷ்டித்னா என்ன அப்படின்னா எந்த காலமானது அஸ்மாக்கம் எங்களுக்கு அனுகூலத்துவம் அதாவது நினைச்சா உடனே போட்டு அடிச்சுட முடியாது அவனுக்கு வந்து இத்தனை நாள் வந்து நல்ல கர்மா இருக்கு அவனுக்கு வந்து நல்ல ஒரு பலன் இருக்கு அவனுடைய தபசுக்கு பலன் இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் யாராலையும் தொட முடியாது புரியுறதா தப விபாக தசிய ஆசீத்து அதுனா மகான் சிசுபால பதத்துல ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து பல விபாகம் அது வந்து அவனுக்கு அதீ அதீனமா இருக்கு அதாவது எவ்வளவு கொன்னாலும் நமக்கு எவ்வளவு கெட்டது நடந்தாலும் நமக்கு வந்து நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நமக்கு நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் அஹ் நமக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றா தெரியுமா ஆஹ் சாரி அந்த பேஜுக்கு போனேன் காலையோட பேஜுக்கு போனேன் அதுல இருந்து கொட்டேஷன் சாரி சோ நமக்கு வந்து நம்ம பண்ண புண்ணியத்தினுடைய பரிபாக்கம் அதனுடைய பலன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அழிவும் வராது சோ அதே மாதிரி கஷ்டித்து அஸ்மாக்கம் அனுகூலத்துவாத்து காரிய சாதன கமக அதாவது அவனுக்கு நமக்கு கெட்ட காலம் இருக்கும் பொழுது நம்ம வந்து எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் அந்த காரியம் நடக்காது நம்மளுடைய டைம் அந்த கெட்ட காலம் வரைக்கும் யூ கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ நம்ம எங்கயோ ஒரு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு காரியத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு இப்ப நேரம் சரியில்லை காலம் சரியில்லைனா நீங்க பத்து தடவை ட்ரெயின்ல புக் பண்ணி போனா கூட எதுவும் ட்ரெயின் டிக்கெட்டே கிடைக்காது கிடைச்சாலும் ட்ரெயின் கேன்சல் ஆயிடும் அப்படியே கேன்சல் ஆகும் ட்ரெயினில் போனாலும் ஆக்சிடென்ட் ஆயிடும் சோ இந்த மாதிரி நிறைய உபதிரவங்கள் வரும் சோ அந்த காலத்தை விட்டுட்டு நமக்கு நல்ல டைம் வரும்பொழுது இறங்கணும் அதே மாதிரிதான் புண்ணியமும் நமக்கு வந்து எவ்வளவுதான் வியாதி வந்தாலும் எவ்வளவுதான் ஒரு இது வந்தாலும் ஒரு மயிரெழலை தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றா தெரியுமா அது வந்து நம்மளுடைய அந்த பலனுடைய எஃபெக்ட் சோ அந்த அந்த பலனுடைய எஃபெக்ட் ஜீரோக்கு வந்துடுது இல்லைன்னா மைனஸ்க்கு போயிடுது அப்படின்னா சின்னதா ஒரு ஒரு சின்ன தேள் கொட்டி கூட செத்து போடுவாருக்கா உலகத்துல இல்லையா அவளோட இது போயாச்சு சோ அதே மாதிரிதான் இங்க கஷ்டித்து ஏக அஸ்மாக்கம் அனுகூலத்துவாத்து காரிய சாதனை சார் அவன் வந்து சில தபஸ் பண்ணிட்டு அவனுக்கு பலன் சிலது இருக்கு கையில அது அழியற வரைக்கும் அவனை நான் அட்டாக் பண்ண முடியாது சோ அது முடியட்டும் சோ அந்த யக காலக அந்த கஷ்டித்துங்கிற பதத்தினால யக காலக அஸ்மாக்கம் அனுகூலத்துவாது காரிய சத சாதன கமஹ அந்த காரியத்துக்கு ஒரு சாதன ரூபமாக காரியத்தை வந்து சாதிக்க கூடியத்துக்கு ஃபிட்ஃபுல்லா இருக்கிறது அதுதான் அந்த கஷ்டித்துங்கிற ஒரு பதத்துக்கு அர்த்தம் காலக உபரிஷ்டாது சோ அது வரைக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது பிராப்தி பரிகார யோகோ காலோகி சாட்சா சாதம் உங்களுக்கு எதா ஒண்ணு அட அடையணும் இல்லைன்னா அந்த பரிகாரம் அதுக்கு வந்து எது அப்படின்னா அந்த காலம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த காலம்ங்கிறது என்ன அப்படின்னா அதான அந்த காலம்ங்கிறது ஒரு சக்கரம் போல மேலையும் கீழும் சுகம் துக்கம் மாத்தி மாத்தி வரும் இல்லையா உம் சர்வம் எஸ்ய வசாத்து காலாய தஸ்மை நமக வைராகிய சத்திரம் எப்ப ராஜா எப்பேற்பட்ட சாமந்த சக்கரத்தோட இருக்கான் எல்லாம் போச்சு ஒரு நாளைக்கு அது எதுக்கு எதனால அப்படின்னா காலாயே தஸ்மைனு வர டைம் வந்து இஸ் அ பிக் ஹீலர் அதே சமயத்துல டைம் பிரிங் எனி சேஞ்ச் சரியா அது அது உத்தம் ஸ்ரீ பாகவதே ததா வயம் விஜேஷியாம எதா கால பிரதக்ஷிணகா நம்ம நமக்கு வந்து வெற்றிங்கிறது அப்ப வரும் எப்ப வந்து அந்த காலக பிரதானா ஃபேவரபிள்னு அர்த்தம் பிரதட்சிணம்னா பிரதக்ஷமா சுத்தி வருது இல்ல பிரதக்ஷா ஃபேவரபுள் ஒரு மீனிங் சோ கதா கால வயம் விஜயசியாம எப்ப வந்து காலம் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கோ அப்ப தான் அந்த காலத்துல வந்து பிஃபோர் என்டரிங் இன் டு எனி பேட்டில் அவ டைம் அந்த இது எல்லாமே பாக்குறா சோ நமக்கு நம்ம என்னதான் எதிரியோட ஜாஸ்தியா பெட்டரா ஒரு ஒரு சக்தியோட இருந்தாலும் நமக்கு அன்னைக்கு போராத காலம் வந்து வச்சுக்கோங்க இல்லையா என்ன சொல்றேன் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேல்டு கப்பு இந்தியா அப்படிதான் வின் நோபடி தாட் இந்தியா வின் த கப் இல்லையா ஏன்னா அவ ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் டீம் பட் அவளுக்கு காலம் நல்லா இருந்தது டைம் இன் ஃபேவர் வித் இல்லையா சோ அதே ததா வயம் அவன் அவளுக்கு எவ்வளவு மோசமான டைம் அவ ஒன் ஆமா ஆமா இப்போ நான் வந்தது பிகாஸ் இப்ப கிரிக்கெட் ஆரம்பிச்சதுங்கிறதுனால சொன்னேன் விஜேஷியமாக எதா கால பிரதட்சிணா இது பிரதிக்ஷதாம் பிரதிபாலயனாலே வெயிட் பண்றதுன்னு அர்த்தம் சரியா பிரதீட்சதாம் அப்படின்னா நீங்க கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கணும் பவத் பிஹி பிரதிக்ஷதா ஜயானுகூல கால பிராப்தி பர்யந்தம் உபதிரவ உபதிரவ சகிஷ்ணுதா ஏவ கர்த்தவியா இது ஜெய அனுகூல கால பிராப்தி பர்ந்தம் உங்களுக்கு ஜெயத்துக்கு அனுகூலம்னா ஃபேவரபிள் ஃபேவரலா ஃபேவரபுளாக அடையிற பிராப்தி பர்யந்தம் அது வரைக்கும் உபதிரவம்ங்கிறது இந்த ஹிண்ட்ரன்ஸ் அவனுடைய டார்ச்சரை நீங்க பொறுத்துக்கோ ஜோசியரிட்ட போனா அதானே என்ன ஜாதகத்தை காமிச்சாலும் உங்களுக்கு காலம் இல்லை நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்றான் இல்ல உபதிரக சைஷ்ணு கர்த்தவா இது வித் தாராசுரம் நானும் காமம் அஹமே சம்பாதிஷா வச்சன அபாய அபஹாய கம் அம்பத்யே பித்தனவத் கதித்தம் அஹம் அசிய சித்தோ ஆத்ம சர்கவியாபாரம் நசையமி அதாவது நம்ம வந்து ஒரு ஃபேவர்னு போய் கேக்குறோம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம் என்ன இது பண்ண இது ஆயிடும் அப்படின்னு சொன்னோன்னா என்னவோ யாரோ யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வச்சனம் சோ இந்த சம்பத்ஷத்தேங்கிற ஒரு பதத்தினால நனு பவதாம் உங்களுடைய காமம் இந்த விருப்பத்தை அகமேவ நானே சம்பாத நடத்தி விடுகிறேன் அப்படின்னு அவர் பிரம்மா சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த காரியத்தை பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அது வேற அந்த சம்பாத இது வச்சனம் அபகாய அந்த நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு வச்சனத்தை விட்டுட்டு கிம் அத்த பவதா நீங்க வந்து உங்களால் என்ன சம்பச்சதே இது பிதக் ஜனவத்துக்கு கதீதம் யாரோ யாரையோ கேக்குற மாதிரி அது நடந்துரும் நடந்துரும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் அடுத்த வரி அகம் அசிய சித்தவ் ஆத்மன சர்க்க வியாபாரம் நது யாசியாமி யாசியாமி அஸ்ய அசியனா பவத் பிஹி இதின் பிரார்த்தித்திய அர்த்தம் ஆஹ் ந தூ இருக்கோம் நான் ரெண்டாவது வரியில அந்த அஸ்யனா என்ன அப்படின்னா பவத் உங்களால் இதானிம் இப்பொழுது பிரார்த்தித்திய காமஸ்ய வேண்டிக் கொள்ளப்பட்ட அந்த விருப்பத்தை விருப்பமானது சித்தௌ பிராப்தி அந்த காமஸ்ய சித்தௌ அந்த விருப்பத்தினுடைய ஆஹ் சித்தி சக்சஸ் பிராப்திம் அதை உத்திஷிய அதை முன்னிட்டு ஆத்மனகா இது கர்மணி ஷஷ்டி சோ ஆத்ம அம்சேன ஏவ ஆத்மானம் நிரக்ஷியாமி இத்தியர்த்தகம் சோ வந்து என்ன அப்படின்னா ஆத்மனகா சர்க்க வியாபாரம் அப்படின்னா அங்க ஆத்மனகாங்கிறது சஷ்டியில இருக்கு பட் கர்மார்த்தத்துல ஆத்ம அம்சேன ஏவ ஆத்மானம் ந சக்ஷியாமி இத்தியர்த்தகம் சோ என்னுடைய அம்சத்தை வச்சுண்டே ஒரு சேனாபதியை நான் சிருஷ்டி பண்ண போறது போறதில்ல நான் சிரஷ்டியாமி சர்க்க வியாபாரம் சிருஷ்டி கர்ம சர்க்க வியாபாரம் அப்படின்னு அதுனா என்னன்னா சிருஷ்டி செய்யற கர்மா தூசப்தேன அவதாரணே தூ நெய்வயாசியாமி இத்தியார்த்த அத வந்து அந்த சிருஷ்டி வேலைக்கு அந்த மாதிரி என்னுடைய இருந்தே ஒரு அம்சத்தை உருவாக்கி அதை சேனாபத்தியா நான் ஆக்க போறேன் அந்த வேலையில நான் இறங்க போறது இல்ல பவதாம் அஸ்ய அபிலஷித்திய சித்திம் அகமேவ அம்சேன ந கரிசியாமி இதுவாவதாம் உங்களுடைய அசிய இந்த அபிலாஷிதசிய இந்த விருப்பத்தினுடைய சித்திம் அந்த சக்சஸ் அந்த ஒரு சபலம் அதை அகமேவ நானே என்னுடைய அம்சத்தினால ந கரிசியாமி புரியுறதா என்னுடைய ஒரு பாகத்தையே எடுத்து எப்படி வந்து மகாவிஷ்ணு வந்து ராவணன் அழிக்கிறதுக்கு அவரே ராமரா வந்தாரோ இவன கம்சனா அழிக்கிறதுக்கு கிருஷ்ணரா வந்தாரோ அந்த மாதிரி இவன இரணிய இரணய கட்சிப்பாவை அழிக்கிறதுக்கு நரசிம்மனா வந்தாரோ அந்த மாதிரி விஷ்ணுவினுடைய ஒரு அம்சத்திலேருந்தே இவைகள்லாம் வரப்பட்டது நீங்க வந்து என்னை வந்து வேண்டிட்டு இருக்கேன் இட் டசன்ட் மீன் தட் நானே என்னுடைய அம்சத்திலேருந்து ஒரு சக்தியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேனாபதிய சிருஷ்டி பண்ண போறேங்கிற அர்த்தம் கிடையாது அதனாலதான் சம்பத்ஷதே அப்படிங்கிற ஒரு பதம் நிறைவேற போகிறது அப்படின்னா நான் நிறைவேற்றுவேன் நான் செய்கிறேன் அப்படின்னு உத்தம புருஷத்துல சொல்லாம சம்பத்ஷேன்னு பிரதம புருஷத்துல சொல்லிருக்கேன் ஒண்ணு ஒண்ணுன்னு லட்ல காரத்துல சொல்லாம ஃப்யூச்சர் டென்ஸ்ல சொல்லிருக்கேன் இது ரெண்டுமே ஒண்ணு புரியலே அப்படிங்கிற அதுக்குதான் அடுத்த வரி நது நதுவாசிய சித்தவ் யாசியாமி சர்க்க சர்க்க வியாபாரம் ஆத்மனா புரியுது ஆத்மனக புரிறதா இதுதான் இதுளுடைய ஸ்லோக அர்த்தம் சரியா இருக்கா யா சம்பस्यते வஹ காமோயம் காலக்கश्चितប្រតិட்சதாம் நது அस्य சித்து யாस्याமி สார்க வியாபாரம் ಆತ್ಮனஹ அதுகப்புறம் இதஸ்ய दैत्यः प्राप्तஸ்ரீहि न इदये वार्घति क्षயம் விஷவர்ஷோபி ਸੰవర్த்ய ಸ್ವயம் చేตุம் அசாம்ப்ரதம் அது அடுத்த ஸ்லோகம் நானே விஷവൃக்ஷமா இருnalum கூட எவன் மொத்தன் அதை வளர்த்தானோ அவனே அதை அழிக்கிறதுங்கிறது கூடாது அதனால என்ன அப்படின்னா இதஸ தைத்தியா இதஹா அப்படின்னா ஃப்ரம் என்கிட்டே இருந்து கிளம்பின சக தைத்திய அந்த ராட்சசனானவன் பிராப்த ஸ்ரீஹி ந இதேவ அர்ஹதி க்ஷயம் அடையப்பட்ட அந்த ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கிற அவனை அவனானவன் என்ன ந அர்ஹதி க்ஷயம் இதஹா அப்படின்னால என்னிடமிருந்து பிராப்த ஸ்ரீஹி அப்படின்னா பெறப்பட்ட அந்த செல்வம் இல்லைன்னா பெறப்பட்ட பலம் இல்லைன்னா பெறப்பட்ட அடையப்பட்ட வரம் அதை உடைய சக சகதைத்திய அந்த அசுரனானவன் இதையேவ என்னிடமிருந்தே க்ஷயம் நாசத்தை ந அர்ஹதி இட் டசன்ட் டிசர்வ் டு டை டை பிகாஸ் ஆஃப் மீட் இட் டசன்ட் டிசர்வ் டு ரீச் த எண்ட் நான் தான் அதை உற்பத்தியே நான் தான் பண்ணிருக்கேன் அவனை அழிக்கிறதும் வந்து நான் பண்ண முடியாது அதுக்கு என்ன கம்பாரிசன் அப்படின்னா விஷவி சம்வர்த்திய ஸ்வயம் சேர்த்தும் அசாம்பிரதம் விஷவருஷமாக இருந்த பொழுதிலும் கூட எவன் மொத்த அந்த விஷவட்சத்தை தண்ணி கொட்டி வளர்த்தானோ சம்பர்த்திய அந்த விஷவமானமானது விஷ விஷவிருக்ஷோ அப்படி விஷவிருஷமும் சம்பர்த்திய வளர்ந்த பின் வளர்த்தவரான அவளாலேயே சேத்தும் வெட்டப்படுதல்ங்கிறது அசாம்பிரதம் கூடாது இட்ஸ் நாட் வெ குட் அது விஷவிருஷமாவே இருக்கலாம் இருந்தாலும் அது தண்ணி கொட்டி அதாவது நல்ல ஒரு 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 கெட்டவனான ஒரு பையன் இருக்கலாம் துரியோதனன் அத்தனை கெட்டது பண்ணாலும் இவ வந்து காந்தாரி வந்து ஒரு ஒரு செகண்ட் ஒன்ன நான் பார்த்து விடுறேன் உன்னை நான் வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் பாத்துட்டேன் அப்படின்னா உனக்கு தேகமா ஆயிடும் உனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே வருது அவன் பண்ற தப்பு எதுவுமே அவனுக்கு ஞாபகம் வரல அவன் ஒரு விஷவம் போல தானே சோ அந்த அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷவம் ஆக இருந்த பொழுதிலும் கூட யார் அதை வளர்க்கறாளோ அவளே அதை வெட்டுறது அப்படிங்கறது உகுந்தது கிடையாது சோ வந்து நான் தான் இவனுக்கு வந்து என்னாலதான் இருந்து இருந்துதான் அடையப்பட்ட பலத்தோட இருக்கிற இவன ந அர்ஹத்தி க்ஷயம் மயா என்னாலேயே வந்து க்ஷயம்ங்கிறது அவனுக்கு ஆகப்படுது நல்ல ஒரு ஸ்லோகம் இது அன்வயம் பார்த்தீங்கன்னா இதஹ பிராப்த ஸ்ரீஹி சகதைத்தியா இதஹா அப்படின்னா என்னிடம் இருந்து பிராப்தஸ்ரீஹி அடையப்பட்ட பலத்தோடு இருக்கின்ற சகதைத்திய அந்த ராட்சசனானவன் நிற்க வருங்க பிராப்த ஸ்ரீஹி ந இத ந இத அர்ஹதி க்ஷயம் இங் இதா அப்படின்னா திருப்பி எங்கிட்டே இருந்து க்ஷயம் ந அர்ஹதி க்ஷயத்தான் அடையப்படாது அந்த அதுக்கு யுக்தம்ங்கிறது கிடையாது அது எது போல அப்படின்னா விஷவோ அபி இருந்த பொழுதிலும் கூட சம்பர்த்திய ஸ்வயம் சம்பர்த்திய தானே வளர்த்த ஒரு விஷவிரமாக இருந்த பொழுதிலும் கூட சேத்தும் அசாம்பிரதம் சாம்பிரதம் அப்படிங்கிறது யுக்தம் அசாம்பிரதம்ங்கிறது அயுக்தம் சரியா அச்சன அவ்யயம் ஆஹ் சேத்தும் அசாம்பிரதம் சோ இதுல வந்து வியாக்கியானம் என்ன அப்படின்னா விவரணம் நானும் கிமத்திர காரணம் அத்தாக சோ வந்து நான் வந்து சொந்தமா என்னோட ஆத்மாம்சத்தை சிருஷ்டி பண்ண போறது இல்ல ஏன் சிருஷ்டி பண்ண போறது இல்லைன்னு அவருக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லணுமோனோ அதுக்குதான் இந்த ஸ்லோகம் ஓகேவா இத பிராப்தஸ்ரீஹி சைத்திய இதையவ க்ஷயம் ந அஹதி அபிநய விசேஷாத்து இத்தம் அஸ்மத் சப்தார்த்த சோ வந்து அபிநய விசேஷாத்து அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா ஒரு 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 வந்து நீ எவ்வளவு படிச்சா நான் இவ்வளவு படிச்சேன்னு சொல்றோம் பாத்தீங்களா இட்ஸ் அன் அபிநயம் தானே ஜெஸ்டர் மாதிரி தானே சோ அதே மாதிரி தான் இங்க நீ எவ்வளவு சாப்பிட்டேன் நான் இவ்வளவு சாப்பிட்டேன் நீ எவ்வளவு தூங்கினா நான் இத்திரும் இவ்வளவுதான் தூங்கினேன் குழந்தைகள் செய்யறது இத்திரும்னு தூங்கினேன்னு சொல்லுவோம் நம்ம சொல்ல மாட்டோம் பட் நீ எவ்வளவு எவ்வளவு பண்ண நான் இவ்ளோ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த அபிநய விசேஷாது இத சப்தா அந்த இதகாங்கிற சப்தம்ங்கிறது அஸ்மத் அர்த்தத்துல யூஸ் பண்ணக்கூடியது அயம் அஸ்மத் சப்தார்த்தா பௌ பகுவிதைஹி தபோபிஹி துஷ்டான் மத்திய பலவிதமான சந்தோஷமாக்கப்பட்டவன் பட்டவர் பிராப்த பிராப்தஸ்ரீஹி பிராப்தா ஸ்ரீஹி ஐஸ்வர்யம் ஏனசா தைத்தியா தைத்திய தாரகாசுர சோ பிராப்தஸ்ரீஹிங்கிறது சைத்ய அப்ஜெக்டிவ் சோ அடையப்பட்ட செல்வமானது ஐஸ்வர்யமானது எவனாலோ அவன் அந்த தைத்தியன் தாரகாசுரன் இதா மச்சகாசா தேவ எங்கிட்ட இருந்தே கஷயம் அழிவை நாசம் ந அர்ஹதி அடையப்படாது மயாதத்த வரசிய தைத்தியசிய மயாஏவ அந்தும் அயோக்கியத்துவாது இத்தியர்த்தா என்னால் கொடுக்கப்பட்ட வரத்தோடு இருக்கின்ற அந்த தைத்தியனானவன் என்னாலேயே கொல்ல தகுந்தவனாக ஆக ஆகக்கூடாது கொல்ல தகுந்தவன் இல்லைன்னு அர்த்தம் அந்தும் அயோகத் அயோகியத்துவாதி இத்தியர்த்த அத்த பிரதிவஸ்து உபமா உபமாமாக விரஷவட்சோ அபி சம்பரத்தேர்த்தும் அசாம் வந்து பிரதிவஸ்து உபமா வந்து உங்களுக்கு வந்து சூரஹ தாப்பேன பிராஜதே சூரக சாப்பேன ராஜதே அந்த ராஜதே பிராஜதே அப்படிங்கிற ரெண்டு தர்மம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் ஆனா சூரனுக்கு சூரியனுக்கு வந்து தாப்பேன பிராஜத்தே சூர சூரிய ராஜத்தே சூரஹ அப்படின்னு தான் இங்க இது உபமேயம் அது உபமானம் சோ இது ரெண்டுத்துக்கும் வந்து அர்த்தம் சாதாரண தர்மம்ங்கிறது ஒரே சாதாரண தர்மம் தான் ஆனா ரெண்டு பதத்தினால சொல்லப்படுறது ராஜதே பிராஜத்தேன்னு அதே மாதிரிதான் இங்க என்ன அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து ந அர்ஹதி அப்படிங்கிறது தாரகாசுரனுக்கு ந அசாம் பிரதம்ங்கிறது அந்த விஷவருஷத்துக்கு விஷவருஷம் அசாம் பிரதம் அப்படின்னா அயுக்தம் சேத்தும் அயுக்தம்னு இருக்கும் அதே மாதிரி தாரகாசுர இது வந்து ந அர்ஹதி புரியுறதா க்ஷயம் ந அர்ஹதி புரியுதா சோ இந்த இடத்துல அர்ஹ ந அர்ஹதி அசாம் பிரதம் போத் மீன்ஸ் சேம் மீனிங் ரெண்டுமே அந்த ஒரே அர்த்தத்தை தான் குடுக்கறது பட் அந்த ஒரே அர்த்தத்தை குடுக்கிற ரெண்டு பதம் ரெண்டு பேரை வந்து சாதாரண தர்மமா இருக்கு வேற வேற வேர்ட்ஸ்ல அந்த அந்த தர்மத்தை குறிக்கிறான் புரியுதா சரியா இருக்கா சரியா இருக்கா பிரகாஷ் மாவா வாசுதேவன் சார் இந்த கண்ட் சம்பந்தமா அடுத்தது வருதா இந்த அசாம் அப்படிங்கிறதுக்கு

வந்து அதாவது அத்த பிரதிவஸ்து உபமாமாக விஷவருஷோ அப்படி சம்வர்த்திய ஸ்வயம் சேர்த்தும் அசாம்பிரதம் சோ இங்க அசாம்பிரதம் அங்க ந அர்ஹதி அது ரெண்டுதான் பதங்கள் ரெண்டும் மீன்ஸ் சேம் பட் ரெண்டு பதம் மூலமாக உபமேயத்துக்கு ஒன்னும் உபமானத்துக்கு ஒண்ணும் சொல்றதுனால உபமா சரியா விஷவிருக்ஷோபி நாம சோ மரணப்பிரதவிட்சேஷவட்ச நாம விஷவங்கிறது என்ன அப்படின்னா பிராணினாம் மரணப்பிரத பிராணிகளுக்கு மரணத்தை ததாத்தி இது சரியா விரக்ஷ விசேஷம் தது உத்தம் எஸ்ய ஸ்பர்ஷன மாத்திரேன வாயு சம்ச வா மிரியந்தே ஜன்தவா சர்வே விஷவா சக கீர்த்திதா எந்த ஒரு மரத்தை தொடரதுனாலேயோ இல்லனா அந்த மரத்திலேந்து வர காத்தனுடைய ஸ்பர்ஷத்தினால ஜந்தவ சர்வே ஜந்தவகா மிரியந்தே எல்லா ஜனங்களும் இறந்து விடுறாளோ அததான் விஷவிருஷம்னு சொல்றான் எங்க கொட்டேஷன் தெரியல நான் பார்க்கவும் இல்லை எங்கிருந்து எடுத்திருக்காருன்னு சரியா அதுக்கப்புறம் சார்வத்திரிகத்துவம் பூர்வோக்தியம் சோ வந்து அப்படின்னு போட்டிருக்காரோனோ அந்த அபிங்கிறது இருந்த பொழுதிலும் கூட அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஒரு அபிஷப்தம்ங்கிறது எல்லாம் இட் இஸ் இட் இஸ் யூனிவர்சலி அக அக்செப்டபிள் அது கெட்டவனாக இருந்த பொழுதிலும் கூட நம்ம வளர்த்துட்டோம்னா நம்ம கொல்லப்படாதுங்கிறது அதுதான் அந்த அபிசப்தத்தினோட எம்பசிஸ் சம்பர்த்திய அப்படிங்கிறது வர்த்தகித்வா ஸ்வயமேவ சேத்தும் அசாம் பிரதம் அயுக்தம் தானே சேத்தும் கட் பண்றதுக்கு அசாம் பிரதம்ங்கிறது அயுக்தம் ந யுக்தம் அசாம் பிரதம் இது அவ்யம் அயுக்தம் இது ஏதாஸ்மின் அர்த்தே சோ அசாம்பிரதம்ங்கிறது ஒரு அவ்யயம் சாம்பிரதம்ங்கிறது உங்களுக்கு அவ்யம் தான் அசாம்பிரதங்கிறது ஒரு அவ்யயம் அது வந்து அயுக்தம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றது அயுக்தம் இது ஏதஸ்மின் அர்த்தே அசாம்பிரதம் தேன எதி கேனித் புருஷே பிரஷவருக்ஷோப்பி ஏனகேனாப்பி காரணேன வரதிதா பவேத் தரி தசைவ தத் பங்க பங்கவோ ந யுக்தா இத்தியர்த்த இதனால என்ன அப்படின்னா எதி கேனச்சி யாரோ ஒருவனால ஒரு கேனச்சித்து புருஷேன ஒரு புருஷனால ருஷவருக்ஷோபி விரஷவக்ஷமாக இருந்த பொழிலும் கூட ஏனகேனாப்பி காரணேன வரதித்த ஏதோ ஒரு காரணத்தினால ஜலத்தை விட்டுட்டான் வந்து அவனுக்கு அறியாம கூட வளர்க்க வளர்த்துருக்கலாம் அது விரக்ஷம்ஷம்னு தெரியாம ஏதோ ஒரு வளர்றதை கார்டன்லன்னு தண்ணி விட்டுருக்கலாம் அவனுடைய அறியாமையால வந்திருக்கலாம் இல்லைன்னா யாரோ ஏதோ குடுக்குறா அதை வளர்க்கறேன்னு வளர்க்கலாம் அது என்ன விரக்ஷம்னு தெரியாம வளர்க்கலாம் நம்ம பாதி கார்டன்ல நமக்கு அப்படிதானே ஏதோ ஒன்னு வளரும் அது என்னனே தெரியாது வளர்ந்த தான் தெரியும் சோ அதே மாதிரி ஏனகேனச்சித் புருஷேன விருஷவிருக்ஷோபி ஏனகேனி காரணேன வர்திதான் பவேத் ஏதோ ஒரு காரணத்தின் பொருட்டு வளர்த்த வளர்க்கப்படலாம் தசைவ தங்க ந யுக்தா அப்படி இருந்த பொழுதிலும் கூட அவனே அதை அழிக்கப்படாது நனும் விரவோபி இத்த விஷவ்ஷம் அபி இது தித்திய பிரயோக யுக்தா சோ வந்து விஷவத்தை கூட அழிக்க கூடாது அப்படின்னு இங்க திவித்தியா பிரயோகம்ங்கிறது யுத்தமாச்சே அப்படின்னு கேள்வி அது என்ன அப்படின்னா திங்கிருத் தத்தித்த சமாசேகி அனவிஹிதேஹி கர்மகாரகே த்வித்தியா சோ வந்து உங்களுக்கு கர்மகாரகம் கர்மணி த்வித்தியா அப்படி அனவிகிதே கர்மணி சோ ராமஹா பாட்டம் பட்டதி அப்படிங்கிற இடத்துல ராமஹா பட்டதிங்கிறது தான் மெயின் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கர்மாங்கிறது பாட்டம் அப்படின்னு திவித்தியா விபத்தில போடணும் அங்க வந்து இதுவே வந்து பாட்டகா பட்டியதே அப்படிங்கிற இடத்துல பாட்டகாங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து பட்டியதேங்கிற ஒரு கிரியையினால காண்பிக்கப்படுறது கர்மாவனால எங்க வந்து வர்புனால திங்கு இல்லைன்னா கிருத்து தத்திதம் சமாசைகி அனபிகிதேஹி கர்மகாரகே த்வித்தியா பவேத்து எங்க வந்து திங்கால இப்ப இந்த ராமகா பாட்டம் பட்டதையும் சொன்னேன் அப்புறம் வந்து பாட்டகா படித்தஹா அப்படிங்கிற இடத்துல பாட்டஹாங்கிறது படித்தகங்கிற ஒரு கிருத்தினால சொல்லப்படுறது சரியா சொல்லப்படாத இடத்துலதான் கிருத்தினால சொல்லப்படல அப்படின்னா அங்க உங்களுக்கு கர்மம் அங்க தீத்தியாவது இங்க வந்து அப்படி இல்ல அத்திரது நிபாத நிபாத்த அபிஹிதகா இங்க வந்து இந்த விஷவிருக்ஷமானது ஒரு திங்குனால சொல்லப்படல எதால சொல்லப்படுறது விஷவருஷா அசாம் பிரதம்னு புரியுது உங்களுக்கு அதனால இங்க விஷ இங்க விஷவிருஷம்ங்கிற பதம்ங்கிறது விஷவம்னு இல்லை விஷவிரா அப்படின்னு பிரதம விபத்தில இருக்கு ஏன்னா அசாம் பிரதம் வித்தியசை நிபாத்த இது வந்து நிபாத்தம் தேனைவஹி விஷவிருஷ கர்மத்துவேன நான் ந திங்கிருத் ததி ததித்த சமாசைஹி சோ இதன இந்த காரணத்தினாலேயே இந்த விஷவிருஷம்ங்கிற ஒரு பதமானது கர்மால சொல்லப்படல கர்மத்துவேன நான் திங்கிறித் ஏன் அப்படின்னா அது திங்காலேயோ கிருத்தாலேயோ தத்தித்தனாலேயோ சொல்லப்படல தஸ் மாத்து இத்தேவ இத்தியேவ பவிதத்யம் அதனால இது ந விஷவிருஷம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா திங்கிரு தத்தித்த சமாசைகி இ பரிகணனம் நியமார்த்தம் சோ திங் கிருத்து தத்தித்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு பரிகணனம் அப்படிங்கிறது இட் இஸ் டெல்லிங் ஓன்லி பை ஆர்டர் இது வந்து பெரிய ஒரு நியமம்னா கிடையாது ிதிரேவ கர்ம உபாதானம் ந நியமார்த்தம் சோ திங் முதலிய க்ரிங் திங் கிருத் தத்தித்தம் சமாசம் இவைகளாலதான் பிராயஷ மோஸ்ட்லி இந்த கர்மாங்கிறது அபிதீயத்தை கர்மத்துவம்ங்கிறது அதுக்கு வந்து அந்த த்வித்தியாங்கிறது அந்த அங்க வரும் அத அதுக்கோசம் இத்தேவ தேசாம் உபாதானம் அதனாலதான் திங்க் சமாசம்னு சொல்லியிருக்கோமே தவிர ந நியமார்த்தம் ஏதோ ஒரு ரூலை சொல்றதுக்கோசமும் இல்ல தஸ்மாத்து அனபிதானமேவ கர்ம விபக்தேகே பிரயோஜ் பிரயோஜகம் சோ அனபிதானம் அப்படிங்கிறது தான் அந்த கர்மா அனபிதானம் எதனால வர்பனால பக்திங்கால கிருத்தால அதுதான் அந்த கர்மத்துவத்துக்கு யூஸ் அத்திரது நிபாதேனாபி விஷவ விஷவ அபிஹிதா ஏவ சோ இங்க வந்து நிபாதத்தினால அசாம்பிரதம் அப்படிங்கிற ஒரு நிபாதத்தினாலதான் அவங்களுக்கு விஷவிருஷம் சொல்லப்பட்டிருக்கு தஸ்மாத் ந அத்திர த்விதியா அதனால விஷவிருஷகாங்கிற இடத்துல விஷவிருஷம்ங்கிறது வராது சரியா தது உத்தம் வாமனேன நிபாத்தேனாபி அபிஹிதே கர்மணி ந கர்ம விபக்திஹி சோ வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா அபிஹிதே கர்மணி ந கர்ம விபக்தி நிபாத்தத்தினால கர்மாவானது அபிஹிதமாக சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல திவித்தியா விபக்திங்கிறது கிடையாது பரிகணசிய பிராயிகத்வாது ஏன்னா மோஸ்ட்லி இட் இஸ் பிராயிகம் அப்படிங்கிறது எல்லா கேஸும் இப்படிதான் இருக்கும் பிராயக இப்படிதான் இருக்குங்கிறதுதான் பிராய்கத்துவம் பரிகணனம் அப்படிங்கிறது இந்த ஆர்டர் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இப்படிதான் இருக்குமே தவிர இட் இஸ் நாட் அன் எக்ஸாஸ்டிவ் திங் ஓகேவா இதோட இந்த ஸ்லோகம் இத்தஸ்தைத்திய பிராப்தஸ்ரீஹி நேவ அர்ஹதி க்ஷயம் விஷவ்ஷோபிசம்வர்திய ஸ்வயம் ஜேத்தும் அசாம்னா Me en el la clase.